கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி நிறுவனத்தில் அந்த நிலம் எடுக்கிற பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டம் நடத்தி அதில் கல்வீச்சு போன்ற சம்பவங்கள்லாம் நடந்து கண்ணீர் புகை வீச்சு தடியடி போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு அரசாங்கம் நிலக்கரி நிறுவனத்துக்கோ மற்ற இடங்கள்லையோ அரசுக்கு தேவைப்படுகிற போது நிலங்களை கையகப்படுத்துகிற போது ஏற்கனவே இந்திய அரசினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலம் கையகப்படுத்தல் மறுவாழ்வு மறு குடியிருப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அவங்க வந்து அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இப்போ நம்முடைய தமிழ்நாடு அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம், தமிழக முதலமைச்சர் இவங்கெல்லாம் இப்போ சமீப காலம் இந்த ஆண்டு இப்போ சமீபத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கு எடுத்து கொஞ்சம் நிவாரணம்லாம் கூடுதலாக கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் கடந்த பல 50-60 ஆண்டுகளாக நெய்வேலி நிறுவனம் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நிலத்தை கையகப்படுத்துகிற போது அந்த நிறுவனம் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டு அழுத்தமாக இருக்கு. 50-51 ஆண்டுகளில் நீங்கள் நிலம் எடுத்த போது கொடுத்த வாக்குறுதிகளை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றாத நிலைமை என்பது இருக்கு. 55 ஆண்டு நீங்கள் நிலம் எழுதிய கையெழுத்தவங்களுக்கு விஜயமாநகரம் போன்ற இடங்களில் நிலம் வீட்டுமனை பட்டா கொடுத்த இடம் இன்னை வரைக்கும் பட்டா செஞ்சு கொடுக்கல. அப்படியானா நெய்வேலி நிறுவனம் எப்படி இருக்கு? விவசாயிகளை எதையாவது சொல்லி நிலத்தை பறிச்சுக்கிட்டு அவங்கள தூக்கி எறிஞ்சால் போதும். ஏன் ஒரு பொதுத்துறை நிறுவனம் நியாயமான முறையில் அவங்க விவசாயிகளுக்கு ஏன் வந்து நிவாரணத்தையோ வேலை வாய்ப்புகளையோ அல்லது வீட்டுமனை பட்டாவையோ அல்லது இந்த சட்டத்தின் அடிப்படையிலான உரிய நிவாரணங்களை கொடுத்து ஏன் வந்து நீங்கள் செட்டில் பண்ணக்கூடாது? நெய்வேலி நிறுவனம் ஒன்று நஷ்டத்தில் இயங்குகிற நிறுவனம் இல்லை. வருஷத்துக்கு 1500 கோடி லாபம் வருது. ஒரு 100 கோடி 200 கோடி அந்த விவசாயிகளுக்கு அதுதானே கருப்பொருள். நிலம் இருந்து நிலக்கரி இருந்தால் தானே நெய்வேலி நிறுவனமே செயல்பட முடியும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அதுலேயுமே சமீப காலத்தில் என்னென்னா மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மத்தியில் இந்த நிலம் கையகப்படுத்துகிற எல்லா இடங்கள்லையும் அது வட மாநிலங்களில் டெல்லியை சுற்றி இன்றைக்கி பல்வேறு மாநிலங்களில் டெல்லிக்கு ஹரியானா மாநில போன்ற மாநிலங்கள்லாம் அங்கே நிலம் கையகப்படுத்துகிற போது விவசாயிகளை ரொம்ப மூர்க்கத்து. இப்போ பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற சட்டத்தை மோடியும் பாஜக அரசாங்கமும் அமல்படுத்தலைன்னா யார் அமல்படுத்த போகிறது? அந்த சட்டன்படி சட்டத்தின்படி அவங்க அங்கெல்லாம் நிவாரணம் அதே தான் இங்கேயும் கடைபிடிக்கிறாங்க. எனவே நெய்வேலி நிறுவனம் இப்போ நான் கேட்டுக்க விரும்புகிறேன், வந்து முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விவசாயிகள் கோரிக்கை என்னன்னு பார்த்து சட்டப்படி நீ ஒன்றும் சலுகை கூட கூடுதலாக கொடுக்கணும் நான் சொல்லலை. சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்ட வரையறைக்கு உட்பட்டு நீங்கள் வந்து நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். பெரும்பகுதியான நிலத்தை நீங்கள் வந்து கையகப்படுத்திட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நிலம் கையகப்படுத்த வேண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சாகுடி பண்ணியிருக்காங்க, நிலம் சாகுடி பண்ணியிருக்காங்க, அதில் அந்த பரவனாறு எக்ஸ்டென்ஷனை வந்து வெட்ட வேண்டிய அத்தியாவசியம் இருக்குது, இல்லைன்னா மைன்ஸ் மூழ்கிடுங்கிறதெல்லாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம்தான். அப்படியானால் அது அந்த நிலத்தை கையகப்படுத்துவதை நீங்கள் துரிதமாக ஏன் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடாது என்பது தான் என்னுடைய கேள்வி. ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்தி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி விவசாயிகளுக்காக அவங்க போராடுறாங்க, ரைட்டு, நாம் ஒன்றும் ஆட்சேபிக்கலாம், நியாயம்தான், எல்லா கட்சியும் வந்து விவசாயிகளுக்காக போராடுவது நல்லது தான். ஆனால் இதையெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் வந்து நெய்வேலி நிறுவனத்தையும் அப்புறப்படுத்துங்க, நெய்வேலி நிறுவனத்தையும் இழுத்து மூடுங்க, இந்த கோரிக்கை என்பது என்ன விஞ்ஞான ரீதியான கோரிக்கை என்று எனக்கு புரியலை. ஆகவே அப்படி நெய்வேலி நிறுவனத்தை இழுத்து மூடிட்டாக்கா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தென் மாநிலத்துக்கு ஒரு நாளைக்கு 3500 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும், அந்த மின்சாரத்துக்கு எங்கே போகிறது? அப்போ என்ன நோக்கம்னா இதை இழுத்து மூடிட்டால் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க தனியார்கிட்ட போய் மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தனியார் முதலாளிகள் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கு தான் அது வழி செய்யும். அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நெய்வேலி இறக்குமதி நிலக்கரி இறக்குமதி பண்ணுங்கன்னா இறக்குமதியில் வந்து இறக்குமதி பண்ணி நாளைக்கு இந்த 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 அடக்க விலைக்கு எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியுங்கிற பல கேள்வியெல்லாம் இருக்கு. ஆகவே நெய்வேலி ஒரு பொதுத்துறை நிறுவனம் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த காரணம் கொண்டும் அந்த நெய்வேலி நிறுவனத்தை அப்புறப்படுத்துவதோ மூடுவது என்கிற கோரிக்கை ஏற்க முடியாது. அது பலவிதமான சமூக நெருக்கடிகளையும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைகளாகவும் அமையும் என்பதையும் நான் இந்த நேரத்தை கேட்டுக்க விரும்புகிறேன். எனவே அதில் வந்து போராட்டம் நடக்குது, தலைவர்களை கைது செய்வது, மாலையில் விடுதலை பண்ணுவதுங்கெல்லாம் வழக்கமாக நடக்கிற ஒன்று தான்.
எத்தனையோ போராட்டங்கள்ல எல்லா தலைவரும் கைது செய்யப்பட்டு சாயங்காலம் விடுதலை பண்றாங்க. அதுக்காக வந்து ஒரு வன்மை ஒரு தள்ளுமுள்ள ஆகி கல்லடி சம்பவம் நடந்து கண்ணீர் போய் வீசக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமையை கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சி என்பதைத்தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.